வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட். இன்னைக்கு 4th August போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம். அதாவது ரெண்டு நாள் ஹைலி வளட்டைலுக்கு அப்புறமா வந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து ரிலாக்ஸ் ஆகிருக்குது, நம்மளெல்லாம் வந்து தெளிய வச்சிருக்குதுன்னு அர்த்தம். முக்கியமான ஈவெண்ட் என்ன இருக்குது, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதனோட ரிசல்ட் வந்துச்சு. ஆல்மோஸ்ட் அதாவது ஹையிலேருந்து 5% அரவுண்ட் வந்து டவுன் ஆயிருக்குது. எதனால் வந்து டவுன் ஆச்சு, அந்த ரிசல்ட்டில் வந்து அப்படி என்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஈவெண்ட் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், யூஎஸ் மார்க்கெட் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். யூஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக வந்து டவுனில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது. எஸ்டர்டே அதாவது தேர்ஸ்டே வந்து 0.19% டவு இண்டெக்ஸ் வந்து டவுன் ஆயிருக்குது. நாஸ்டாக் இண்டெக்ஸ் 0.1%, எஸ்என்பி 500 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.25% வந்து டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. யூஎஸ் வலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் 15.50 வந்து 16 சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. அதுக்கு வந்து அமேசான் வந்து 9% வந்து ப்ரீ மார்க்கெட்டில் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆக போகுது. என்ன ரீசன் அப்படின்னா ஆஃப்டர் மார்க்கெட் அவர்ஸ் அவங்களுடைய ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. ஒரு ஸ்ட்ராங் கைடன்ஸு எபோ எக்ஸ்பெக்டேஷன் ரிசல்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து ஆப்பிள் வந்து 3% to 4% வந்து டவுனில் ட்ரேட் ஆகிட்டுருக்குது ப்ரீ மார்க்கெட்டில். அவங்க வந்து வீக் கைடன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. எஸ்டிமேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நெக்ஸ்ட் குவார்டர் இயர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு வீக் கைடன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதனால் வந்து ஆப்பிள் வந்து 3% டவுன் ஆயிருக்குது. அது மட்டும் இல்லாமல் சைனா அண்ட் இந்தியாவில் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு சேல்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஏசியன் மார்க்கெட் பார்த்தலாம். இன்னைக்கு காலையில் ஜாப்பனீஸ் நிக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஹேங்செங் இண்டெக்ஸ் 0.6%, ஷாங்காய் இண்டெக்ஸ் 0.4% வந்து ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. நம்ம கிஃப்ட் நிஃப்டி வந்து காலையில் ஒரு 50 வந்து கேப் அப்பில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு, 19,460 ஓப்பன் ஆச்சு, ஒரு 70 கேப் அப்பில். 19,460 to 19,430 அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 19,450 to 19,530 ஸோ ஒரு 50 to 80 மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு. பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 44,750 ஓப்பன் ஆச்சு. நிஃப்டி வந்து காலையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, ஆனால் பேங்க் நிஃப்டி வந்து வீக்காக இருந்துச்சு. அதாவது பிஎஸ்யூ பேங்க், ப்ரைவேட் பேங்க் இதெல்லாமே வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருந்துச்சு. 44,750 ஓப்பன் ஆகிட்டு 44,550 வந்துச்சு, அதாவது 200 ஓப்பன் ஆன இடத்துல வந்து இறங்குச்சு. அப்போ வந்து நிஃப்டி வந்து ஐ பிரேக் ஆகிட்டு இருக்குது. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு. பேங்க் நிஃப்டி ஒரு நான் ஸ்டாப் ரேலி 44,550 45,100 ஆல்மோஸ்ட் 550 ஏறிச்சு பிஃபோர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ரிசல்ட்டுக்கு முன்னாடி. ஓகேங்களா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களுடைய ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்தோடனே 45,100 44,600 கொஞ்சம் ஹைலி வலாட்டைலாக இருந்துச்சு ஆஃப்டர் எஸ்பிஐ ரிசல்ட்டுக்கு அப்புறம். ஓகேங்களா, இன்றைக்கி வந்து சென்செக்ஸ் வந்து 480 வந்து க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்குது. 0.74% 65,721 செட்டில் ஆயிருக்கு. நிஃப்டி 135 க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்குது, 19,517 செட்டில் ஆயிருக்கு. இந்த வீக்லி பேசிஸில் வந்து பார்க்கும்போது நிஃப்டியும் சென்செக்ஸும் 0.6% வந்து நெட்டாக டவுனில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது. இன்றைக்கி வந்து பிக்கஸ்ட் கெய்னர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிப்லா, இண்டஸ்இன்ட் பேங்க், டெக் மேகேந்திரா, விப்ரோ. பிக்கஸ்ட் லூசர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ்பிஐ, பஜாஜ் ஆட்டோ, பிபிசிஎல், என்டிபிசி, மாருதி. ஓகேங்களா, மிட் கேப் இண்டெக்ஸ், ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் வந்து 0.6% வந்து ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஃபார்மா இண்டெக்ஸ், ஐடி இண்டெக்ஸு இதெல்லாம் வந்து 1% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. பேங்கிங், கேபிட்டல் குட்ஸ், மெட்டல் இதெல்லாமே வந்து 0.5% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. செல்லிங் ப்ரெஷர் எதில் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோ இண்டெக்ஸில் வந்து செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் 11.20 அரவுண்டில் வந்து செட்டில் ஆயிருக்குது. ஓகேங்களா, இதுதான் இப்போ இருக்கிற போஸ்ட் மார்க்கெட் போட்டு. எஸ்பிஐ ரிசல்ட் இன்றைக்கி வந்துச்சு, அதாவது மார்னிங்கே நான் போட்டிருந்தேன் எஸ்பிஐ ரிசல்ட் வந்து லைவ் மார்க்கெட்லேயே வரும், அதுதான் வந்து ட்ரெண்ட் டிசைடராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க கொடுத்துருக்கிற ரிசல்ட் வந்து ஒரு அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நெட் ப்ராஃபிட் வந்து 16,884 கொடுத்துருக்குறாங்க. ப்ரீவியஸாக வந்தது வந்து பார்த்திங்கன்னா 15,800. ஸோ அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டில் நெட் ப்ராஃபிட் மட்டும்தான் வந்து பாசிட்டிவ். ஓகேங்களா, அது மட்டும்தான் வந்து பாசிட்டிவ் சைடு, மீதி எல்லாமே வந்து நெகட்டிவ் சைடு. நெகட்டிவ் சைடில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ஐஐ அதாவது நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 38,904 கொடுத்துருக்குறாங்க. போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40,700, இது பிலோ எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெட் என்பிஎல் அதாவது நான் பெர்ஃபார்மன்ஸ் அசெட்டு
நான் ஆல்ரெடி சம் வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன், பேங்கிங்கோடைய ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்தாங்க அப்படின்னா என்பிஏ வந்து வாட்ச் பண்ணுங்க, அவங்க வந்து ப்ராஃபிட் எவ்வளவோ கொடுத்துட்டு போகிறாங்க, பட் என்பிஏ வந்து வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது என்பிஏங்கிறது வந்து நான் பெர்ஃபார்மன்ஸ் அசட், அதாவது வாராக்கடன், கடன் வாங்கிட்டு கொடுக்காம எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து ஒவ்வொரு பேங்கோடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, ஓகேங்களா. நெட் என்பிஏ வந்து பார்த்தீங்கன்னா 0.71% கொடுத்துக்கிறாங்க, ப்ரீவியஸாக இருந்தது 0.67%, ஸோ ஸ்லைட்லி இன்க்ரீஸ் ஆயிருக்குது, ஓகேங்களா. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷன் ஆஃப் த லெண்டர், அதாவது கடன் கொடுக்கறதுக்காக ஒதுக்கப்படும் தொகை, ஓகேங்களா, அது வந்து எவ்வளவு குறைஞ்சிருக்குது அப்படின்னா 2,501 கோடி, ப்ரீவியஸாக வந்து கம்பேர் பண்ணும்போது 4,392 கோடி வந்து கடன் கொடுக்கறதுக்காக ஒதுக்கப்பட்ட தொகை, இப்போ வந்து லாஸ்ட் குவார்டரில் வந்து அந்த தொகை வந்து குறைஞ்சிருக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் வெரி பேட் நியூஸ். அதுக்கு அடுத்ததான் வந்து ஸ்லிப்பேஜஸ் ஆஃப் த லெண்டர், இது வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கடன் கொடுத்த தொகை, அதாவது கடன் அளிப்பவர்களுக்கு கொடுக்கிற தொகை, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 7,659 கோடி, இதே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9,740 கோடி, ஸோ 21% வந்து குறைவாக கொடுத்துருக்குறாங்க. அதனால் வந்து இந்த ப்ரொஃபஷன் ஆஃப் த லெண்டர், ஸ்லிப்பேஜஸ் ஆஃப் த லெண்டர், இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் ட்ராப் ஆகுது. இது வந்து நெக்ஸ்ட் குவார்டர் ரிசல்ட்டில் வந்து இம்பேக்ட் இருக்கும், அதாவது அவங்களுடைய இன்கம் வந்து குறையும், ஓகேங்களா. ஸோ இதனால தான் வந்து எஸ்பிஐ ரிசல்ட்டு வந்த உடனே ஸ்டாக் வந்து 498 472 வந்துருக்குது, ஆல்மோஸ்ட் 5% ஹையிலிருந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 5% வந்து டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு, ஓகேங்களா. ஓகே, இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸ் என்னன்னு பார்த்தலாம், ருப்பி வந்து 82.84 வந்து செட்டில் ஆயிருக்குது, அதாவது எஸ்டர்டே க்ளோஸ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா 82.74, இது வந்து ஹையஸ்ட் லெவல் பிப்ரவரி 2nd. நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன், அதாவது ருப்பியோடைய ஆல் டைம் லோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 83.10. ஸோ 83 மேலே ருப்பி போச்சு அப்படின்னா நம்ம இந்தியன் எக்கனாமிக்கு வந்து அது வந்து வெரி பேட் நியூஸ். ஏன்னா நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து ஆயில் இம்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாலரில் தான் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால. அதுக்கடுத்து வந்து யூஎஸ் 10-year பாண்ட் ஈல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4.18 வந்து செட்டில் ஆயிருக்குது, இது வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ் யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்தவரையும். டாலர் இண்டெக்ஸ் 102.55 வந்து செட்டில் ஆயிருக்குது. ஆயில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே வந்து 2% வந்து ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சவுதி அரேபியா ருஷியா இவங்க வந்து செப்டம்பர் மந்த் வந்து அவங்க சப்ளை பண்ணுறதை வந்து டைட் பண்ணுறதா ஒரு மெசேஜ் கொடுத்துருக்குறாங்க. பிரெண்ட் குரூட் வந்து 2% இன்க்ரீஸ் ஆயிருக்குது, $85 பெர் பேரலுக்கு செட்டில் ஆயிருக்குது. டபிள்யூடிஐ குரூட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா $81.5 பெர் பேரலுக்கு வந்து செட்டில் ஆயிருக்குது. இதுதான் இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸு. எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆயிடுச்சு. எஃப்ஐஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 556 crore வந்து செல் பண்ணிக்கிறாங்க, டொமஸ்டிக்கு 366 crore வந்து பை பண்ணிக்கிறாங்க, ஓகேங்களா. எஃப்ஐஸ் வந்து கண்டினியூவாக வந்து செல்லிங்கில் தான் இருக்கிறாங்க, நோட் பண்ணி வச்சுக்காங்க. இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்ஏலேருந்து ஈவினிங் 6:00 அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா வருது, அதுக்கடுத்தா வந்து சேம் டைம் யூஎஸ்ஓடைய நான் ஃபார்ம் பேரோல்ஸ் டேட்டா வருது. ஸோ இந்த ரெண்டு டேட்டாவும் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது 5:40 நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கனால இந்த டேட்டா 6:00 தான் வருங்கிறத உங்களுக்கு ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன், ஓகே. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் எப்படி இருக்கும், நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, வீக்லி சப்போர்ட் வீக்லி ரெசிஸ்டன்ஸ், என்னுடைய புள்ளி சிக்னல் வந்து எந்த இடத்துல வந்து டெட்லைன் வருது, பேங்க் நிஃப்டியோடைய புள்ளி சிக்னல் எந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆகுது, இது எல்லாமே வந்து வீக்லி அனாலிசிஸ் ரிப்போர்ட்டில் சண்டே அன்னைக்கு பார்த்துடலாம், ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.